நாடு முழுவதும் 51 மருத்துவமனைகள். நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் 13 மருத்துவமனைகள். ஆண்டு வருமானம் 5,179 கோடி. சென்னையில் மட்டும் ஒவ்வொரு வருடமும் உள்நோயாளிகளாக 100,000-க்கும் மேற்பட்ட நோயாளிகள். ஒவ்வொரு ஆண்டும் 120 நாடுகளை சேர்ந்த 37 மில்லியன் நோயாளிகளுக்கு மருத்துவ சேவை. இப்படி பல்வேறு சாதனைகளின் தொகுப்பாக வெற்றி நடை போட்டு வரும் அப்பல்லோ மருத்துவமனை ஒரே ஒரு சம்பவத்தால் உருவானது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? காலத்தை திருப்பி பார்த்தால் அதற்கு நிச்சயமாக விடை கிடைக்கும். அமெரிக்காவில் இதய சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து விட்டு சென்னைக்கு வந்த டாக்டர் பிரதாப் ரெட்டி சிறிய அளவில் மருத்துவமனையை நடத்தி வந்தார். அப்போதுதான் இதய சிகிச்சைக்கு போதுமான மருத்துவ வசதிகள் இங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டார். அவரை தேடி வந்த வாலிபர் ஒருவருக்கு அவசரமாக இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி இருந்தது. இங்கு அதற்கு போதுமான வசதிகள் இல்லை என்பதால் உடனே அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அவரிடம் 40,000 இல்லாத காரணத்தால் அமெரிக்காவுக்கு அனுப்ப இயலாமல் அவர் அடுத்த சில தினங்களில் இறந்து விட்டார். இந்த சம்பவம் டாக்டர் பிரதாப் ரெட்டியின் மனதில் ஒரு ஆழமான காயமாக உருவானது. அப்போதுதான் அப்பல்லோ மருத்துவமனை ஆரம்பிக்க வேண்டும் என்ற விதை உருவானது. 1980 சென்னையில் ஒரு இதய அறுவை சிகிச்சை மருத்துவமனை துவங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். சில நாட்களில் அந்த எண்ணம் மாறியது. வெறும் இதய அறுவை சிகிச்சை மட்டுமல்லாது மற்ற நோய்களுக்கும் சேர்த்தும் பொது மருத்துவமனையாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. இது மட்டுமல்லாமல் ஒரே ஒரு மருத்துவமனையாக இல்லாமல் தொடர் சங்கிலியாக கொண்ட கார்ப்பரேட் மருத்துவமனை அமைத்தால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அது பயன் தரும் என்று நினைத்தார் பிரதாப் ரெட்டி. அதற்கு அரசிடமே நிதி உதவியை கேட்டார். அவர் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. பங்கு சந்தை மூலம் நிதி நிறுவனங்களில் இருந்து நிதி திரட்ட எண்ணினார். அதற்கு அரசின் அனுமதி தேவையாக இருந்தது. அப்போதைய ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்த மன்மோகன் சிங்கிடமும் நிதி அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜியிடமும் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார். 20 அதிகாரிகள் 12 விண்ணப்பங்களில் கையெழுத்திட்டால் மட்டுமே அது சாத்தியமாகும் சூழல் இருந்தது. ஆனாலும் தொடர்ந்து போராடி கொண்டே வந்தார். அவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு உதவ முன்வந்த ஒருவரால் மட்டுமே அவருடைய கனவுகள் சாத்தியமானது. அந்த கனவிற்கு துணை நின்றவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியின் துணை இருந்தும 3 ஆண்டுகள் கழித்தே அவருக்கு அனுமதி கிடைத்தது என்பது கூடுதல் சுவாரஸ்யம். அப்பல்லோ பலவித மருத்துவ சேவைகளை வழங்கும் பல கோடி மதிப்புள்ள பல்நோக்கு மருத்துவமனையாக திட்ட அளவில் உருவெடுத்தது. அறக்கட்டளை மூலம் நடத்தப்படும் மருத்துவமனைகளின் வருமானத்தை ஆய்வு செய்யும் பொழுது மருத்துவமனைகள் வெற்றிகரமான வணிக நிறுவனங்கள் என்று உணர முடிந்தது. அறக்கட்டளைகளால் நடத்தப்படும் மருத்துவமனைகளின் வருமான ஆய்வறிக்கையின் அடிப்படையில் பிரதாப் ரெட்டி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை அணுகினார். மருத்துவமனை திட்டத்திற்கு கடனுதவியை ஓவர்சீஸ் வங்கி வழங்கியது. சில ஆண்டுகள் கழித்து ஒரு சிடி ஸ்கேன் உபகரணத்தை மருத்துவமனைக்காக ₹1.5 கோடிக்கு இறக்குமதி செய்ய ரெட்டி திட்டமிட்டார். மின்னணுவியல் துறையிடம் ஆட்சேபனை இல்லா சான்றிதழ் பெற காத்திருக்க வேண்டியதாயிற்று. அப்போதைய நிதியமைச்சர் ஆர். வெங்கட்ராமன் IDB-யிலிருந்து நிதி உதவி செய்ய முன்வந்தும் அவரால் இயலவில்லை. அப்பல்லோவை கட்டி எழுப்ப பிரதாப் ரெட்டி ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தார். இருப்பினும் மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். தொடர் முயற்சி ஒரு கட்டத்தில் நல்ல பலனை கொடுத்தது. அதன் விளைவாக 1983 சென்னையில் 150 படுக்கைகள் கொண்ட அப்பல்லோ மருத்துவமனை உருவானது. இருப்பினும் மருத்துவமனைகள் பொதுவாக வணிக அளவில் முன்னேற முடியாது என்ற கருத்து நிலவிக் கொண்டிருந்தது. ஆனாலும் இங்கு வந்தால் சிகிச்சை தரமாக இருக்கும், சுற்றுப்புறமும் அற்புதமாக இருக்கும் என்ற எண்ணம் காட்டுத்தீ போல பரவியது. நாட்டில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அப்பல்லோவுக்கு வர துவங்கினர். ஆனாலும் பெரிய அளவில் லாபமில்லை. டாக்டர்கள், நர்ஸ்கள், உதவியாளர்கள் என தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்தது. சேவையில் சமரசம் இல்லை என்பதால் அவ்வளவு ஊழியர்களை வைத்திருந்தார் பிரதாப் ரெட்டி. அதனால் லாபம் ஈட்டவில்லை, இன்னும் சொல்ல போனால் நஷ்டம் அடைந்திருந்தது. அதற்காக அவர் சோர்வடையவில்லை, தொடர்ந்து முயற்சி செய்தார். அதன் பிறகு இந்த தொழில் சூடு பிடித்தது. 1987 மருத்துவமனை லாபம் ஈட்ட தொடங்கியது. பங்குதாரர்களுக்கு 10% பங்கையும் கொடுத்தது. இதனை அடிப்படையாக கொண்டு பிரதாப் ரெட்டி தனது ஒவ்வொரு முயற்சியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்தார். அதிக தொழில்நுட்பம் கொண்ட உபகரணங்கள் வாங்க அதிக செலவு பிடித்தது.
எனினும் இதனால் தான் துல்லியமான மருத்துவ முடிவுகளை எடுக்க முடியும் என்று பிரதாப் ரெட்டி உணர்ந்தார். அப்பல்லோ மருத்துவமனை நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய மருத்துவ உபகரணங்களின் பட்டியல் நீளமானது. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ உபகரணம், கலர் டாப்ளர் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். புதிய தொழில்நுட்பம் கொண்ட உபகரணங்கள் இருப்பதும் மருத்துவமனைக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்தது. அப்போது மும்பையில் உள்ள டாடா மெமோரியல் மருத்துவமனைக்கு அடுத்து இந்த குழுமத்தின் புற்றுநோய் துறையில்தான் அதிநவீன உபகரணங்கள் இருந்தன. அப்பல்லோ மருத்துவமனை அதன் முதல் வருடத்திலேயே இருதய அறுவை சிகிச்சையில் 97% வெற்றியை ஈட்டியது. அடுத்த ஆண்டு 700 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன. அதில் 97% வெற்றியை கண்டது. இன்று அறுவை சிகிச்சைகளின் அளவு 10,000 தாண்டிவிட்டது. இது அப்பல்லோவின் புகழுக்கு மகுடம் சூட்டியது. இது போன்ற நற்பெயர்கள் அப்பல்லோவின் மேல் மக்கள் நம்பிக்கை வைப்பதற்கு உதவியாக அமைந்தது. அன்றிலிருந்து தொடர்ந்து ஏறுமுகம் கண்டு வருகிறது அப்பல்லோ. இன்று அதன் வளர்ச்சி சிகரம் போல் நிமிர்ந்து நிற்கிறது. உலக நாடுகளிலிருந்து பல மருத்துவ நிபுணர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு பணிபுரிய வருகிறார்கள். பிரதாப் ரெட்டி சென்னைக்கு அடுத்து பெங்களூருவில் மருத்துவமனையை துவங்கும் பொழுது அவரிடம் 50% மருத்துவர்கள் அமெரிக்கா அல்லது பிரிட்டனில் இருந்து வந்தவர்களாக இருந்தனர் என்பதே சென்னை மருத்துவமனையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. அப்பல்லோ மருத்துவமனையின் வெற்றி பல நிறுவனங்களை பாதித்தது. அவர்களும் மருத்துவ தொழிலில் இறங்க முன் வந்தன. ஆனால் பிரதாப் ரெட்டி போட்டியாளர்களை கண்டு தயங்கவில்லை. தன்னுடைய நம்பிக்கையை மூலதனமாக்கியே எல்லா வெற்றிகளையும் கண்டார். மென்மேலும் இந்த மருத்துவமனையை வளர்த்தெடுத்து எவ்வாறு எல்லா நோயாளிகளுக்கும் தரமான சிகிச்சை அளிப்பது என்றே பிரதாப் ரெட்டி சிந்தித்தார். ஒவ்வொரு வருடமும் நம் நாட்டின் பிறப்பின் தொகை 2.5 மில்லியனாக உள்ளது. இதற்கு ஏற்றாற்போல் மருத்துவமனைகள் இங்கு இல்லை. வெளிநாடுகளில் மக்கள் தொகைக்கு ஏற்ப மருத்துவமனைகள் உள்ளன. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா மருத்துவ துறையில் கணிசமாக முன்னேறி இருந்தாலும் பிரேசில், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளின் அளவிற்கு வளரவில்லை. நாம் வளரும் நாடுகளோடு ஒப்பிடுகையில் மிகவும் பின்தங்கியே இருக்கிறோம். சீனாவில் 1,000 பேருக்கு 2.5 மருத்துவமனை படுக்கைகளும் ரஷ்யாவில் 9.7 சிகிச்சை படுக்கைகளும் உள்ளன. ஆனால் நம்மிடமோ 0.7 சிகிச்சை படுக்கைகள் தான் உள்ளன. நாம் இன்னும் 1 வருடத்திற்கு 100,000 சிகிச்சை படுக்கைகளை அமைக்க வேண்டியுள்ளது. இதற்கு அதிகமான அளவு முதலீடு தேவைப்படும். இதற்கு தீர்வை காண பிரதாப் ரெட்டி பெரிதும் உழைத்தார். விரைவில் அதற்கான தீர்வை கொண்டு வந்து விடுவார். ஆரம்பத்தில் 2ம் கட்ட பிரபலங்கள் மட்டுமே சிகிச்சை பெற்றதால் பிரபலமான அப்பல்லோ மருத்துவமனை, எம்ஜிஆர் இங்கு சிகிச்சை பெற்றதால் உலக அளவில் பிரபலமானது. தொண்டர்கள் மருத்துவமனை முன்பு குவிவதும் அவருக்காக பால்குடங்கள் எடுத்து மண்சோறு சாப்பிட்டதும் அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்திலேயே நடந்தது. எம்ஜிஆர் அங்கிருந்த காலகட்டத்தில் தமிழகம் உச்சரிக்கும் ஒரே மந்திரமாக அப்பல்லோ உருவானது. அதுவே பலரின் மனதில் ஆழமாக பதிந்தது. அதன் பிறகு அப்பல்லோவின் வெற்றி பல மடங்கு பெருகியது. மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. டாக்டர் பிரதாப் ரெட்டிக்கு பிரீதா ரெட்டி, சுனிதா ரெட்டி, சங்கீதா ரெட்டி, சோபனா காமினேனி என 4 மகள்கள் உள்ளனர். ரெட்டியின் 4 மகள்களும் ஆரம்ப காலத்திலிருந்தே இவரோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதாப் ரெட்டி அப்பல்லோ மருத்துவமனையை மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கொண்டு சென்றதற்கு அவருடைய மகள்களும் முக்கியமான காரணம். பிரதாப் ரெட்டியின் ஒவ்வொரு வெற்றியிலும் அவரது மகள்களின் உழைப்பு இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. பணி முடிந்த பின் மாலை நேரங்களில் பிரீதாவும் அவரது 3 சகோதரிகளும் பிரதாப் ரெட்டியின் மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு உறுதுணையாக இருந்தனர். தன்னை போல தன் மகள்களும் டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்று நினைத்தது பின்னாளில் உதவியது. பிரதாப் ரெட்டி மருத்துவமனையை கட்ட முயலும் போது அவரது மகள்களும் அவருக்கு உறுதுணையாக நின்று சேவை செய்தனர். இந்த அனுபவம் தான் பிரதாப் ரெட்டியின் மகள்கள் மருத்துவமனையின் பொறுப்பிற்கு வர உதவின. ஆரம்ப காலம் தொட்டே மருத்துவமனையின் வளர்ச்சியை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். மருத்துவமனையை எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற நுட்பத்தையும் அவர்கள் இளம் வயதிலிருந்தே கற்று வந்ததால் பிற்காலத்தில் அவர்கள் பொறுப்பை ஏற்று நடத்த ஏதுவாக இருந்தது. பிரீதா மருத்துவ படிப்பை படிக்காதவர். ஒருவேளை அவர் மருத்துவ படிப்பை படித்திருந்தால் பல 100 நோயாளிகளை குணப்படுத்தியிருப்பார். ஆனால் இன்று பல கோடி நோயாளிகள் குணம் பெறுமாறு அவரது நிர்வாகம் சிறந்துள்ளது. பிரீதாவின் கடு உழைப்பாலும் நிர்வாக திறனாலும்
அவர் நிர்வாக துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டார். சுனிதா ரெட்டி நிர்வாக இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். சோபனா நிர்வாக துணைத் தலைவராகவும் சங்கீதா ரெட்டி இணை நிர்வாக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டனர். பிரீதா ரெட்டி நிர்வாகத்தின் தர மேம்பாட்டு முறைகளை மேற்பார்வையிட்டு நோயாளிகளின் திருப்தியை அதிகரிப்பதிலும் உலகளாவிய மருத்துவ சேவை நிறுவனமாக மாற விரும்பும் அப்பல்லோவை முன் செலுத்துவதிலும் கவனம் செலுத்துவார். இப்போது 3 ஆண்டுகளை திரும்பி பார்ப்போம். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 75 நாட்கள் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இல்லையா? உடனே சட்டென உங்கள் நினைவுக்கு வந்துவிடுமே. ஆம், ஜெயலலிதா இம்மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. உலக நாடுகளில் வாழும் தமிழர்கள் எல்லாம் இம்மருத்துவமனையின் அறிக்கைக்காக காத்திருந்தனர். இந்தியா முழுக்க அப்பல்லோவுக்கு மருத்துவமனைகள் இருந்தாலும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை கூடுதல் கவனம் பெற்றது. இப்போது பிரதாப் ரெட்டிக்கு 80 இன்னும் சுறுசுறுப்பான மருத்துவராக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவரது உள்ளம் இளமையானது. சுனிதா ரெட்டி அப்பல்லோவின் நிதி மேலாண்மையை பல வருடங்களாக கவனித்து வருகிறார். தற்போது நிறுவன வியூகங்கள், நிதித்துறை, நிதி மற்றும் முதலீடுகள் ஆகியவற்றிற்கான பொறுப்பை ஏற்றிருக்கிறார். சோபனா கமினானி அப்பல்லோ மருந்தகங்களுக்கான பொறுப்பை வகிக்கின்றார். அவர் பல காலமாகவே இந்த மருந்தகங்களை நிர்வகித்து வருகிறார். இளைய சகோதரியான சங்கீதா ரெட்டி இணை இயக்குநராக மேலும் பல பொறுப்புகளை கவனிக்க உள்ளார். இவ்விதம் பிரதாப் ரெட்டியின் மகள்கள் பொறுப்புகளை சுமக்க வேண்டியுள்ளது. நிதி ரீதியாக நிறுவனம் நன்கு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அது அடைய வேண்டிய இலக்கை இன்னும் விரைவாக அடையவில்லை. ஒட்டுமொத்த படுக்கை எண்ணிக்கை 2014 8600 8700 இருந்தது. 3 வருடமாக அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளது. அதன் மருந்தக தொழிலில் கணிசமான பங்குகளை வாங்குவதற்கான கூட்டு நிறுவனம் ஒன்றை அப்பல்லோ தேடிக் கொண்டுள்ளது. இருப்பினும் அப்பல்லோ மருத்துவமனை இன்றும் புகழ்வாய்ந்த மருத்துவமனையாக திகழ்கிறது. பல்வேறு நாட்டு நோயாளிகளும் மருத்துவ சேவைக்காக தேடி வருகின்ற மருத்துவமனையாக உள்ளது. அதிநவீன மருத்துவ கருவிகளும் தரமான சிகிச்சையும் இதன் புகழை உயர்த்தியுள்ளன. அப்பல்லோ மருத்துவமனை இந்தியாவில் இன்றும் தரம் வாய்ந்த நிறுவனமாக திகழ்கின்றது. இடுப்பு மாற்று சிகிச்சைக்காக 16 படுக்கைகளை கொண்டுள்ளது. அதில் 6 அமெரிக்கர்களாலும் கனடியர்களாலும் நிரப்பப்பட்டுள்ளன. 27 வருடங்களுக்கு முன்பாக $22,500 செலவு செய்த ஒரு அறுவை சிகிச்சையை இன்னும் $3,000 குறைந்த செலவில் செய்ய இங்கு வசதிகள் உள்ளன. பன்னாட்டு நோயாளிகளிடம் இருந்து பெறப்படும் வருமானத்தை கொண்டு பொது வார்டில் உள்ள நோயாளிகளின் சிகிச்சைக்கான மானியத்தை அளிக்க பிரதாப் ரெட்டியால் முடிகிறது. இன்னும் இதன் தரத்தையும் நவீனத்தையும் கூட்டமைப்பையும் உயர்த்தி உலகில் சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாக மாற்றுவதே பிரதாப் ரெட்டியின் லட்சியமாகும். பிரதாப் ரெட்டியின் மருத்துவ கனவுகள் இன்னும் நிரம்ப உள்ளன. அவையெல்லாம் அவரது உழைப்பாலும் முனைப்பாலும் உறுதியாலும் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை. ஏழைகளும் அதனை பெறவும் அப்பல்லோ நிறுவனம் நாளும் உழைக்கும். அதன் தொலைநோக்கு திட்டத்தை பிரதாப் ரெட்டி செய்து முடிப்பார். அவருக்கு அவரின் 4 மகள்களும் தூண்களாக விளங்குவார்கள். கருணை கொண்ட மனதிற்கு ஆயுசு 100 என்பார்கள் பெரியவர்கள். முன்பின் தெரியாத இளைஞனின் மரணத்தினால் வேதனை அடைந்த பிரதாப் ரெட்டியின் கருணைதான் அவரை இந்த அளவிற்கு உயர்த்தியிருக்கிறது. அந்த கருணை இன்னும் தொடர்ந்தால் நோயாளிகளின் ஆயுள் இன்னும் நீளலாம்.